மலை நின்றிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் எந்தெந்த இடங்களில் தண்ணீர் நிற்கிறதோ அதையெல்லாம் ராட்சச பம்புகள் மூலமாக வெளியேற்றுகிற பணியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சென்னை மாநகராட்சியில் மட்டும் 44 நிவாரண முகாம்களில் 2699 பேர் அவர்களை நாங்கள் தங்க வைத்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 268,64,400 பேர் சாப்பாடு வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 259 முகாம்களில் 14,135 பேர் தங்க வைத்து உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மலையை பொறுத்தளவிற்கு ஒரே நாளிலே நாம் எல்லோரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய மழை பெய்தது உங்களுக்கே தெரியும். இந்த மழையை வெகு சாமர்த்தியமாக இந்த 4 தினங்களில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமாளித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2015 நடந்த அந்த நிகழ்ச்சியில் மனித உயிரிழப்பு மட்டும் 174 பேர் இறந்திருக்கிறார்கள். இரவிலே யாருக்கும் சொல்லாமல் தண்ணீர் திறந்ததன் விளைவாக இறந்த மனித உயிரிழப்பு 174. இப்பொழுது இந்த 4-5 தினங்களில் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு பூரா முழுவதும் சேர்ந்து 18 பேர் தான் உயிரிழப்பு நடந்திருக்கிறது. அதே போல் கால்நடை பார்ப்போம் என்று சொன்னால், 2015 2,711 கால்நடைகள் இறந்திருக்கிறது. இப்பொழுது 834 தான். அதே போல் குடிசையை பார்ப்போம் என்று சொன்னால், 31,451 குடிசைகள் அன்றைக்கு சேதமாயிருக்கிறது. இன்றைக்கு 2,784 தான் சேதமடைந்திருக்கிறது. இந்த சேதம் குறைந்ததற்கும் உயிரிழப்பு குறைந்ததற்கும் முதலமைச்சருடைய இந்த ஒரு மாத கால உழைப்பு தான் அதற்கு காரணம். சென்னையில் இருக்கிற குடிநீர் தருகிற ஏரிகளில் தண்ணீர் திறப்பதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் திறந்த காரணத்தால் ஆற்றை விட்டு தண்ணீர் வெளியேறாமல் ஆற்றுக்குள்ளேயே தண்ணீர் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். போன தடவை அவர்கள் ஆட்சியில் ஆற்றிலும் வெள்ளம், ரோட்டிலும் வெள்ளம் என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய சூழ்நிலை போன ஆட்சியில் இருந்தது. மக்கள் 2-3 தினங்கள் மேல் மாடியில் உட்கார்ந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்ததெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நாளைக்குள்ளாக முழுவதுமாக சென்னை சீர் செய்யப்படும். முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு கடந்த 5 தினங்களாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட வெகு வேகமாக எழுந்து 6 இடங்களை பார்வையிடுவதற்காக நாராயணபுரம் ஏரி, மாம்பழம் ஊராட்சி உண்டிய பள்ளியிலே நிவாரணங்கள், அடையார் ஆற்றங்கரை 0 பாயிண்ட், மன்னிவாக்கம், முடிச்சூர் மருத்துவ முகாம் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் நம்முடைய முதலமைச்சரே நேராக ஆய்வு செய்கிற காரணத்தால் பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் பயிர் சேதங்களை ஆய்வு செய்வதற்காக நேற்று இரவோடு இரவாக அந்தந்த பகுதிகளுக்கு அமைச்சர்களை மாண்பு முதலமைச்சர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக பயிர் இழப்புகள் கணக்குகளெல்லாம் மிக வேகமாக எடுத்து அந்த கணக்கீடுக்குரிய நஷ்டஈடுகள் வழங்க வேண்டிய பணிகளை அரசாங்கம் மிக வேகமாக செய்யும். இன்னும் சொல்ல போனா, டிவி சேனல் ஆபீஸ்லயே போன 2015 தண்ணீர் தான் மறந்து வெளியில வந்தீங்க. அதெல்லாம் இல்லாம மழை பெஞ்சு தண்ணி இருக்கு, நாங்கள் அதை இல்லைன்னு மறுக்கல, அதை வந்து இல்லைன்னு சொல்லி நாங்கள் மறுக்கல. ஆனால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய முதலமைச்சராக இருக்கிற அதிகாரி, இதே அதிகாரிகள்லாம் அந்த ஆட்சியில் வேலை செய்தார்கள். ஆனால் அதே அதிகாரியில் வைத்து வேலை வாங்கக்கூடிய சாமர்த்தியம் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கு.
நம்மளோட அரசு இப்ப என்ன பாடம் கற்றுக்கிறது அடுத்து வரக்கூடிய மழைக்கு என்ன மாதிரியான தயார் நிலைக்கான படிப்பினைகள் இது மூலமா அறிந்திருக்கிறீங்க 2015 வந்த படிப்பினையை போன ஆட்சி காலத்துல இருந்தவங்க அதை சரிவாத்துக்கணும் அதான் அவங்க சரிவாக்க விட்டுட்டாங்க இப்ப இந்த 4-5 மாத காலத்துல அதை அதையெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதிகாரியுடைய ஆய்வு செய்து கணக்கெடுத்து தூர்வாருகிற பணிகளை செய்திருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது இந்த மழையும் எங்களுக்கு ஒரு பாடம் தான் இதெல்லாம் அனுபவ ரீதியான பாடங்கள் தான் எங்கெங்கே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா மெயின் ரோட்டில் கூட தண்ணி இல்லை மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற அந்த தெருக்களில் தண்ணி இருக்குது இதெல்லாம் எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேக்கம் இருக்குது என்பதெல்லாம் மாநகராட்சி இருக்கிறது அதே போல் தமிழ்நாடுக்கும் எங்கெங்கே தண்ணீர் தேங்கும் குடிசைகளும் எந்தெந்த பகுதி மேட்டு பகுதி தாழ்வான பகுதி என்பதெல்லாம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கணக்கெடுத்து எதிர்காலத்தில் இதுபோல் இல்லாமல் சூழலை உருவாக்க வேண்டிய பணிகள் அதுக்கு வேண்டிய நிதிகளை நம்முடைய முதலமைச்சர்களும் ஒதுக்கீடு செய்வார்கள் வடகிழக்கு பருவமழையான தீவிரமடைந்ததில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இதற்கு அடுத்த கட்டமாக மாநிலம் என்ன மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு புரியல இதற்காக அடுத்ததாக ஏதாவது புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தா மாநிலம் என்ன அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்ல புயல் வர்றதாக இது வரைக்கும் அப்டேட் இல்லை பத்திரிகையில வந்து செய்தி சொல்றீங்க எங்களுக்கு அப்டேட் இல்லை அது வந்தா அதையும் சமாளிப்போம் சமாளிப்போம் நம்ம நீங்கள் இருக்கியே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் எங்கே மோசமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அது எல்லாம் சேர்ந்து தானே அரசாங்கம் மட்டுமே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அரசாங்கம் உங்களோடு சேர்ந்து அரசாங்கத்தில் நீங்களும் ஒரு பங்கு தான் எல்லாருமே சேர்ந்து இருந்து அதை சந்திப்போம் எதிர்காலத்தில் இது மாதிரி வராமல் இருக்க வேண்டிய வேலை எங்களுக்கு காலங்கள் இருக்குல்ல காலங்களில் நாங்கள் நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் செய்வாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்